இந்த வாரம் டேஸ்ட் ஆஃப் கோவைக்காக நம்ம வந்திருக்கிறது தொன்ன பிரியாணி. வாங்கி நம்மளே மசாலா அரைச்சிக்கணும், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, தனியா மரக்கொண்டு எல்லாமே நம்ம அரைச்சிக்கணும். சூப்பர் சார். சோ அடுத்ததான் வந்து எங்களுக்காக மட்டன் சுக்கா அதெல்லாம் சமைச்சு காமிக்க போறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ அதை நாங்க சமைச்சிட்டு அடுத்ததான் டேஸ்டும் பண்ண போறோம். எல்லாம் இப்ப நடக்கும். ஒரு ஃபியூஷன் ஐட்டம் முந்திரியா அரைச்சி போட்டிருக்கோம், பட் ஸ்டில் நம்மளோட மசாலாவும் இதுல பண்ணதுனால இது நல்லா ஹெல்த்துங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் குடல் ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த ரெசிபி வந்து எங்க அம்மா அவங்களோட அம்மா கிட்ட கத்துக்கிட்டது. ஓகே, ஈரோடு சைடுல தொன்ன பிரியாணில நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்கிறோம். சிக்கன் வகை வகையா இருக்கு. சோ நம்ம கிட்ட இது என்னென்ன? இது நாட்டுக்கோழிமா, நாட்டுக்கோழி சிந்தாமணி சிக்கன். ஓ சிம்பிள் தான். மிளகா, மஞ்சள், உப்பு அவ்வளவுதான். சோ இது எப்படி காரமா இருக்கு? காரமா கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைல்லாம் காரா இருக்கணும். இது பெப்பர் சிக்கன், ஆப்கான் சிக்கன், ஆப்கான் லெக். இது நம்ம வந்து ஃப்ளேவர் வந்து தந்தூரி ஃப்ளேவர் வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம டேஸ்ட் ஆஃப் கோவைக்காக தொன்ன பிரியாணி வந்திருக்கோம். ஸோ ஸோ எங்களுக்கு முன்னாடி மட்டன் சுக்கா இருக்கு, கோழி இருக்கு, அப்புறம் ஆப்கான் சிக்கன் இருக்கு. நான் வெஜிடேரியன், ஸோ எனக்காக வெஜிடேரியன் ஸ்பெஷலும் இருக்கு, மட்டன் பிரியாணியும் இருக்கு. எல்லாமே சாப்பிட்டு பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொன்ன பிரியாணி தான், நீங்க சொல்லுங்க சார். பிரியாணி பிரியாணி நீங்க சார்? மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஆப்கானி. பிரியாணி என்ன யூனிக்னா ரொம்ப காரம் இருக்காது, மசாலா ப்ளஸ் பிரியாணி. நத்திங் மோர் டு சே அபௌட் இட். பிரியாணி இஸ் மை ஃபேவரட் டிஷ். இட்ஸ் வெரி குட். தொன்ன பிரியாணியில் பசங்க மட்டும் கிடையாது, ஒரு பஞ்ச் ஆஃப் காலேஜ் கேர்ள்ஸும் இருக்காங்க. அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டாக கூட இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ த ஃபேமஸ் தொன்ன பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எந்த ஐட்டம் வந்து சஜஸ்ட் பண்ணீங்க, இது கண்டிப்பா மத்தவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம்?